டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் 373 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தேர்தல் மோசடி, தேர்தல் தில்லுமுள்ளு நடத்தி பாஜக வெற்றி பெற்றது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த சூழலில் தற்போது நடந்து முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 140 நாடாளுமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தலிலும் பாஜக ஒரு மிகப்பெரிய தேர்தல் மோசடியை அரங்கேற்றிதான் தேர்தல் வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கிறது, ஒரு ஆட்சியை அமைத்திருக்கிறது அப்படின்றதுக்கு வலுவான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. இது குறித்து நம்மிடையே விளக்குவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். 2019 373 தொகுதிகளில் இந்த பிரச்சனை, பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்கு கூடுதலாகவும் இருந்துச்சு குறைவாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி பிரச்சனை 140 மேற்பட்ட தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. கடந்த முறையை ஒப்பிடுறப்ப இது குறைவா இருக்கலாம், ஆனா பாஜகவும் இந்த முறை குறைந்திருக்கிறாங்க. அவங்களும் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்காத சூழலில் ஒரு 140 தொகுதிகளில் இப்படியான ஒரு மோசடி அரங்கேறி இருக்கிறது அப்படின்ற விவரம் வெளியே வந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன தோழர், என்ன நடந்திருக்குது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2019 தேர்தலில் நடந்த அந்த வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் என்பது, அதை வந்து உச்சநீதிமன்றம் இந்த 5 ஆண்டுகளாகவும் அந்த வழக்கு வந்து முடியலை. அதை எப்போ வந்து விசாரணை வருது? ஒகேஷன் பெஞ்சு அதுவும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது வந்து வருது. 2019 போட்ட வழக்கு வந்து வருது. ஆட்சியே முடியறப்ப, தேர்தல் நடக்கிறப்ப அப்ப விவிபேட் ஸ்லிப் எல்லாம் முழுக்க எண்ண முடியாது, அது சாத்தியம் இல்லை. அது தேவைன்னா வந்து நீங்க படம் கட்டுங்க, எண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு இதா முடிச்சுட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள். இப்ப எலெக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால இப்ப நாங்க வந்து புதிதாக எதையும் வந்து போட முடியாது, அதனால நீங்க நம்பிக்கை வைங்க, எல்லாத்தையும் சந்தேகப்படாதீங்க, ஒரு பாசிட்டிவா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. அந்த வழக்கு வந்து நடக்குது. மூத்த பத்திரிகையாளர் மணி கூட அப்படிதானே சொன்னாரு, கர்நாடகாவில் ஜெயிச்சிங்க, அப்ப நவதுவாரத்தையும் பொத்துக்கிட்டு இருந்தீங்க, அப்ப இவிஎம் மோசடி இல்லையா, இப்ப மட்டும்தான் இவிஎம் மோசடி? நம்ம சண்டிகார் இதெல்லாம் பார்த்த பிறகுதானே நமக்கு வந்து ஒரு பயம் வருது. ஆமா, சண்டிகார்ல என்ன நடந்துச்சு அப்படியே கேமரா பார்த்துட்டு சக்கு சக்குன்னு குத்துறாருல்ல. இப்ப இந்த நீங்க வந்து இந்த 17C ஃபார்ம் படி வந்து அந்த வாக்கு வீத எண்ணிக்கையை வந்து தொகுதி வாரியா வெளியிடுங்க அப்படின்றது தேர்தல் கமிஷன் வந்து வெளியிடல. முதல் 5 கட்டங்களுக்கு அதுக்கும் அதே விளக்கத்தை தான் கொடுத்தாங்க. என்ன நம்பிக்கை இல்லையா, இது மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள், இந்த ஜனநாயகத்தின் மீது நீங்க குற்றஞ்சாட்டுறீங்க அப்படின்னு கார்கே வரைக்கும் மிரட்டினாங்க. ஆனா கேட்டது வந்து ஆக்சுவல் டேட்டாவை வெளியிடுன்னு சொன்னது. ஆனா முதல் 5 கட்ட தேர்தலுக்கு அவங்க வெளியிட்டது வந்து வெறும் ஒரு பெர்சன்டேஜ் தான், வாக்கு சதவீதம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுலயே 1,07,00,000 வாக்கு எண்ணிக்கை வந்து வித்தியாசம் இருக்குது. பதிவான வாக்குகளை விட அவங்க கடைசியா கொடுத்த டேட்டா வந்து அதிகமா இருக்கு. அதை நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுத்துனீங்கன்னா அது வந்து 1,000,000,000 வருது. இப்ப இப்படி இருக்கும் பொழுது தேர்தல் கமிஷன் வந்து இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, அப்புறம் வந்து சிவில் குடிமை அமைப்புகள் வந்து இது தொடர்பாக கேள்வி எழுப்புறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு பிறகுதான் மே 25 இந்த 5 கட்ட தேர்தலினுடைய ஆக்சுவல் வந்து அந்த போலிங் டேட்டு அந்த ஓட்டு வந்து வெளியிடுறாங்க. அது வந்து பூத் வைஸ் வந்து வெளியிடல, இதுக்கே 5 கட்டங்கள் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு 2 கட்டம் தான், அதுக்கு பிறகு டக்குன்னு June 1 வந்துடும், தேர்தல் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு இவ்வளவு தாமதம். இப்போ இந்த 2019 இந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவானதுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி அந்த பூனம் அகர்வால்ன்ற பத்திரிகையாளர் தான் எக்ஸ்போஸ் பண்ணார். அப்புறம் வந்து ADR வந்து இதை வழக்காக வந்து போடுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதே பூனம் அகர்வால் தான் இதே இப்போ வந்து இந்த டேட்டாலாம் இப்போ முழுமையாக வந்துருச்சு. வந்த பிறகு இந்த 146 தொகுதிகளில் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது வந்து வேறுபாடு வந்து இருக்குது. இது வாக்கு எண்ணிக்கைக்கும் சரி வாக்கு வந்து பதிவானதுக்கும் உள்ள வேறுபாடு வந்து கூடவோ குறையவோ வந்து இருக்கு. இப்போ அவர் முதல்ல வந்து top 3 பாராளுமன்ற தொகுதிகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குகள் வந்து பதிவான வாக்குகள் வந்து குறைவாக இருக்குது, எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது.
அதுல மூணு தொகுதிகள் வந்து சொல்லிவானதை விட அதிகமா எண்ணி காட்டியிருக்காங்க. ஆமா, எண்ணி காட்டியிருக்கிறாங்க. அதுல வந்து அஸ்ஸாம் வந்து கரீம்கஞ்ச் அந்த தொகுதியில வந்து பிஜேபி வேட்பாளர் வந்து கிருபானந்த் மல்லா தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இவ வித்தியாசம் வந்து எவ்வளவு கேட்டீங்கன்னா 3811, வெறும் 3811. அடுத்தது வந்து ஆங்கோல் ஆந்திர பிரதேஷ், இதுல வந்து இவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா மகுண்டா சீனிவாசல் ரெட்டி, தெலுங்கு தேசம். இவர் தான் வந்து இந்த அரவிந்த் ஃபார்மா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல வந்து அப்ரூவர் வந்து மாறினது, மாறி சீட்டு வாங்கினவர். ஆமா, இவருக்கு வந்து வாக்கு வித்தியாசம் வந்து 1467. அடுத்து மூணாவது வந்து மாண்ட்லா மத்திய பிரதேசம், இங்கேயும் பிஜேபி தான். ஏன்னா பிஜேபி மத்திய பிரதேசத்துல 29-29 வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுல போட்டிட்டவர் வந்து ஃபகான் சிங், பிஜேபி வேட்பாளர். இப்ப இவருடைய இந்த மார்ஜின் வந்து வெற்றி வித்தியாசம் வந்து 1089. அப்ப எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து அதிகமா இருக்கு, ஆக்சுவலா பதிவான வாக்குகள் வந்து குறைவா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப குறைவான நூலிழை வித்தியாசம் தான். ஒரு பாராளுமன்ற தொகுதியில 3000-1000 மிக மிக குறைவு. அப்ப இது மூன்று வந்து அவர் முதல் உதாரணங்களா வந்து சொல்றாரு. அதற்கு அடுத்தபடியாக இதுல வந்து என்னன்னா பதிவான வாக்குகளை விட குறைந்து எண்ணப்பட்ட வாக்குகள். ஆமா, இந்த தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து குறைவாகவும் பதிவான வாக்குகள் வந்து அதிகமாகவும் இருக்கு. ஓகே, இதுல வந்து அதாவது பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவு. அது எப்படி குறைய முடியும்? இப்ப ஒரு பூத்துல வந்து 500 ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எப்படி வந்து எண்ணிக்கையில வந்து எப்படி குறையும்? ஆனா குறைஞ்சிருக்குது. அதுல வந்து மூன்று தொகுதிகள், ஒன்னு பேலட்னா கூட வந்து அவங்க போலியா போட்டாங்கன்னு சொல்லலாம். இதுல 0.0001% தான் இதுல மிஸ்டேக் வரும் இருக்கிறாங்க. ஆமா, அப்ப அது கூட வர வாய்ப்பு இல்லை. இது அவ்வளவுமே வந்து மெஷின் தானே எண்ணுது. இதுல வந்து மூன்று தொகுதிகள் சொல்லியிருக்காரு, டாப் த்ரீ. அதுல வந்து ஒன்னு வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில், அவரு 200,000 மேல வந்து மார்ஜின்ல ஜெயிச்சாலும் இங்க வித்தியாசம் பாத்தீங்கன்னா 16,791. இது வந்து மைனஸ்னு நீங்க புரிஞ்சுங்க. மைனஸ் அப்படின்றது வந்து பதிவான வாக்கை விட எண்ணப்பட்ட வாக்கு வந்து குறைவு. 16,000 வாக்குகள் குறைவாக எண்ணிருக்கிறாங்க, குறைவா வந்து எண்ணிருக்கிறாங்க. அடுத்தது வந்து அசாம்ல வந்து கோக்ராஜஹார், இதுல வந்து ஜெயிச்சது என்டிஏ கூட்டணியினுடைய ஜோயாண்டா. அவங்க அந்த கட்சி பேர் வந்து UPPL. இவர் வந்து -10,760. இந்த வாக்கு வித்தியாசம் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் 10,000 குறைவு. ஆமா, அடுத்தது வந்து தென்கனால் ஒடிசா, இதுல ஜெயிச்சது வந்து பிஜேபி காரர் தான், அவர் பேர் வந்து ருத்ர நாராயணன். இதுல வந்து வாக்கு வித்தியாசம் வந்து -9,427. பதிவானதை விட எண்ணப்பட்டது 9,000 வாக்குகள் குறைவாக. ஆமா, அப்ப நீங்க முதல்ல பார்த்த மார்ஜினும் வந்து குறைவு, இப்ப பாக்குற மார்ஜினும் வந்து குறைவு. 16,000, 10,000, 9,000 இந்த ரேஞ்சில தான் வந்திருக்கு. அப்ப இப்ப நீதிமன்றத்துல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வாதாடுறாங்களே எலெக்ஷன் கமிஷன் சார்பில். இல்ல, அது வந்து நீங்க வந்து ஒரு தரவுகள் டேட்டா அடிப்படையில் அவங்க சொல்லலையே, எங்க மேல நம்பிக்கை வைங்க அப்படின்றத வச்சு வாதாடுறாங்க. தவிர ஆக்சுவலா இந்த டேட்டாவை வந்து நீ கொடுத்து பதில் சொல்லுன்றதா வந்து கேள்வி. கடவுள் நம்பிக்கை மாதிரிதான். ஆமா, மூட நம்பிக்கை மாதிரிதான். ஆமா, இது அந்த மரப கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காத வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கை. அடுத்தபடியாக இந்த 2024 தேர்தலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆக்சுவலா எவ்வளவு வந்து நம்பர் வந்து பதிவாயிருக்குன்ற டேட்டாலாம் இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வெளியிட்ட பிறகுதான் இந்த வித்தியாசம் வந்து இப்போ பொது வெளிச்சத்துக்கு வந்து வந்திருக்குது. இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் ஆணையர் அவர் வந்து இதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. என்ன சப்பக்கட்டு கட்டுறாருன்னா, நீங்கள் சொல்கிற இந்த வேறுபாடுன்றது குறைவான வேறுபாடு தான், இது ரெண்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கும் தேர்தல் அதிகாரிக்கும் நாங்கள் வந்து ஒரு வழிமுறைகள் விதிமுறைகள் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு கையேடு மாதிரி வந்து கொடுத்துருக்குறோம், அதன்படி அவங்க செஞ்சுருந்தா இது வந்திருக்கிறாரு. ரெண்டு விதத்தில் தப்பு நடந்திருக்கலாம். ஒன்று வந்து அந்த கவுண்டிங் மிஷின்லையும் விவிபேட் அந்த ஸ்லிப்பு விழுகுது இல்லையா, இதுலேயும் வந்து ஒரு மார்க் போல், அதாவது வந்து ஒரு மாதிரி வாக்கெடுப்பு வந்து செஞ்சுருப்பாங்க மிஷின் வேலை செய்தா அப்படின்றதுக்காக. அதை வந்து டெலீட் பண்ணாமல் அதை ஆட் பண்ணியிருந்தா ஒரு தவறு வந்து நடக்கும். ரெண்டாவது வந்து அந்த பூத்தில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து இந்த டேட்டாவை வந்து அவர் மேனுவலாக என்டர் பண்ணும்போது ஆக்சுவலாக அவர் பார்த்துட்டு கரெக்டாக அந்த நம்பரை வந்து பண்ணணும். அந்த நம்பரை வந்து அவர் தப்பாக பண்ணிட்டாருனாலும் அதில் வந்து டேட்டா வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்ப இந்த காசர்கோடு தொகுதியில் நடந்த மாதிரி வாக்குப்பதிவு தேர்தல் நாள் அன்னைக்கே கேரளாவில் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து திரும்ப திரும்ப தாமரைக்கு விழுந்த மாதிரி நடந்துச்சு. அதை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது வந்து இதை நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மாதிரி பதிவுகளில் இருக்கிற ஓட்டு தான் அப்படி வந்து காட்டுது, அதை நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் விளக்கத்தை வந்து கொடுத்து தான் நம்ப வச்சாங்க. இதில் நம்ம என்ன கேள்வின்னா, இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய புரோட்டோக்காலில் இந்த மாதிரி வாக்கெடுப்பை வந்து அழிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு உறுதி செய்யணும்ல. அப்படி ஒரு செய்யற சிஸ்டத்துல தான் இருக்கிறீங்க. அப்படி செஞ்சுட்டு அந்த அவங்க தப்பு நடந்திருக்கலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப வந்து அது அந்த மாதிரி வாக்கெடுப்பு வந்து எவ்வளவு வாக்கெடுப்பு அது வந்து இப்ப பூத் ஏஜென்ட் நமக்கு தெரியல, பூத் ஏஜென்ட்களுக்கு அப்படி பரிசோதிக்கிற உரிமை இருக்குதா தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்றது தெரியல. அப்படிலாம் இருக்கணும் அதை செக் பண்ணணும். நீங்க எப்படி வாக்கு எண்ணிக்கை வந்து முடிஞ்ச பிறகு வந்து நீங்க 17C கொடுக்குற மாதிரி அதற்கு முன்னாடி பாருங்க எல்லாம் ஜீரோல தான் இருக்கு, விவிபேட் ஸ்லிப் எம்டியா இருக்கு, அப்புறம் வந்து கவுண்டிங் மிஷின் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்றத அவங்க வந்து சொல்லணும். இவிஎம்லயும் வந்து ஜீரோவா இருக்கணும், அப்புறம் வாக்கு எண்ணிக்கையும் வந்து ஜீரோவா இருக்கணும், இதை முதல்ல வந்து உறுதி செய்யணும். இப்படி செஞ்சுட்டு தான் வந்து செய்வாங்க. இதுல வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விளக்கத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, குறிப்பான தொகுதிகளை சொல்லி கேட்கும் பொழுது இவர் வந்து பொதுவா அப்படி தப்பு நடந்திருக்கலாம்னு சொல்றாரு. இப்ப குறிப்பான தொகுதியில அப்படி தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ரீகவுண்ட் பண்ணணும். ரெண்டாவது அதுலயும் டேலி ஆகலையா, விவிபேட் ஸ்லிப் இருக்குது, அதுல வந்து தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, அதுவும் 17C ஃபார்ம் படி வந்து கரெக்டா இருக்குதான்னு நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க போறீங்க. இதை ஏன் தேர்தல் ஆணையம் செய்ய மறுக்கிறது, இதனாலதான் நமக்கு சந்தேகம் வலுக்கிறது, இதுல ஒரு முகாந்திரம் இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து வருது. அடுத்தது இவர் இந்த ரெண்டையுமே அந்த பூனம் அகர்வால் வந்து ரிஜெக்ட் பண்றாரு. அடுத்தபடியாக வந்து மும்பை வடக்கு, மும்பை வந்து வடமேற்கு தொகுதி, இந்த பாராளுமன்ற தொகுதியில ரெண்டு ஓட்டு வந்து கூட வந்திருக்கு. என்ன பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள்ல ரெண்டு வாக்கு வந்து அதிகம், ரெண்டு ஓட்டு தானுங்க இதுல என்ன அப்படி நீங்க உற்றலாம். ஆனா அதுல வந்து சிவசேனா பிஜேபி கூட்டணி இவர் நம்ம ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா ரவீந்திர தத்தாராம் வைக்கர் வந்து 48 ஓட்டுலதான் ஜெயிச்சிருக்காரு. அப்ப 48 ஓட்டு ஜெயிச்ச இடத்துல எப்படி ரெண்டு ஓட்டு வித்தியாசம் வந்திருக்குது, இது வந்து கேள்வி. இது தோத்தவர் வந்து யாருன்னா உத்தவ் தாக்கரே சிவசேனாவை சேர்ந்த கஜனன், அவர் வந்து தோத்துருக்கிறார். அடுத்தது வந்து 48 ஓட்டு, வெறும் 48 ஓட்டு. அப்ப இந்த ரெண்டு ஓட்டுன்றது பெரிய நம்பர் தான், நம்பர் தான், 48 ரெண்டு பெரிய நம்பர் தான். எப்படி அது வந்துச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து ஜெய்ப்பூர் ரூரல் ராஜஸ்தான், இதுல வந்து பாத்தீங்கன்னா 852 ஓட்டு வந்து வாக்கு வந்து எண்ணப்படலை, அதாவது பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து குறைவு, 852 வாக்கு வந்து கணக்குல வந்து வரல. இதுல வந்து பிஜேபி ரஜேந்திர சிங் வந்து எவ்வளவு வித்தியாசத்துல ஜெயிச்சாருன்னா 1615, கிட்டத்தட்ட பாதி ஓட்டு வந்து கணக்குல வரல. அப்ப வந்து இது எவ்வளவு பெரிய மோசடி. அடுத்தது மூணாவது வந்து சத்தீஸ்கர்ல உள்ள கான்கர் தொகுதி, இங்க உள்ள வந்து எண்ணப்படாத வாக்கு வந்து 950. ஓகே, பதிவான வாக்குகளை விட 950 வாக்கு குறைவா எண்ணிருக்காங்க, குறைவா எண்ணிருக்கு, அது வந்து எண்ணப்படல. இதுல வந்து பிஜேபியினுடைய புரோஜ்ராஜ்நாக் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. மார்ஜின் எவ்வளவுன்னா இங்கேயே குறைவு தான், 1884. வெறும் 1884 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. சரிபாதி வாக்கு வந்து எண்ணப்படல. அப்ப வந்து இது ரெண்டு மூணாவது. நாலாவது வந்து ஃபருக்காபாத் உத்தரப்பிரதேசத்துல வந்து எண்ணப்படாத வாக்கு வந்து 460. அதுல வந்து பிஜேபியினுடைய முகேஷ் ராஜ்புத் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, அவருடைய மார்ஜின் வந்து 2678 ஓட்டு தான். அப்ப கிட்டத்தட்ட 4/5 ஒரு பகுதி வாக்கு வந்து எண்ணப்படலை. அப்ப இதுவும் இந்த மார்ஜின் வந்து ரொம்ப குறைவு. அப்ப நீங்க வந்து இப்ப இந்த தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு என்ன விளக்க சொல்றாங்கன்னா, நீங்க மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க வந்து இந்த குறைவான இந்த வாக்கு எண்ணிக்கை மாறுபாடை வந்து ஏன் பிரச்சனையா கொண்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் குறைவா, இதெல்லாம் வந்து 48 ஓட்டு, 1800 ஓட்டு, 2000 ஓட்டு, அதுலயும் நீங்க வந்து 900 ஓட்டு, 800 ஓட்டு, பாதி அல்லது 1/4, 1/5 ஓட்டு வந்து எண்ணப்படலை அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசடி. அப்ப இதுக்கு குறிப்பா பதில் சொல்றதுக்கு பதிலாக தான் உத்தரப்பிரதேச அந்த தேர்தல் ஆணையர் வந்து
இப்படி ரெண்டு விளக்கங்கள் சொல்லியிருக்காரு. முதல்ல சொன்ன இல்லையா, மாதிரி வாக்கெடுப்பு அளிக்கல, அப்புறம் ஆபீசர்ஸ் வந்து மேனுவல் எரர்ல வந்து தப்பா பண்ணிட்டாங்க. அப்ப இது இந்த உதாரணங்களை வச்சு பார்க்கும்போதே நமக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. இப்ப ஆக்சுவலா இவங்க வந்து இவங்க உண்மையை வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதை நிரூபிக்கணும், தன்னுடைய வந்து இதை நடுநிலைமை நிரூபிக்கணும்னு சொன்னா இந்த தொகுதிகளிலெல்லாம் விவிபேட் ஸ்லிப் வந்து என்னணும் மொத்தம், ஏன்னா மார்ஜின் வந்து குறைவா இருக்கு, இதுல ரிஸ்கே எடுக்க முடியாது. இப்ப இதுக்கு இடையில அந்த நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 1,07,00,000 வாக்குகள் அது கூடுதலா வேற காட்டி இருக்கிறாங்க, 1,07,00,000 வாக்குகள். அப்ப அதுவும் இதுக்குள்ள வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி, தாக்கத்தை ஏற்படும், அதுக்கே இன்னும் பதில் இல்ல. ஆமா, அது அப்ப அது ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்க அதை வகுத்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசம் வந்து வரும். இப்ப இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள். இப்ப எல்லா டேட்டா வந்த பிறகு இதை வெளிப்படுத்திருக்கிறாங்க. இப்ப தேர்தல் இதுல எப்படி பெரும்பான்மை எல்லாத்துலயுமே மிஸ்டேக் நடக்குதுன்னே வச்சுக்கலாம். தேர்தல் ஆணையர் சொல்ற விளக்கத்தையே ஏத்துக்கிட்டா கூட, இப்ப திருவள்ளூர் அதை தவிர அங்க 2,00,000 தாண்டி அந்த வித்தியாசத்துலதான் சசிகாந்த் ஜெயிச்சு. அங்க மட்டும் தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விளக்கத்தை எடுத்துக்கலாம், விக்டரி மார்ஜினே 2,00,000 இருக்கும் பொழுது நீ 16,000 வந்து என்ன படல அப்படின்ற ஒரு பிரச்சனையான்னு கேட்டா ஓகே, ஆனா மற்ற தொகுதிகள், மற்ற தொகுதிகள் 2,000, 1,000, 48 ஓட்டு இப்படிதானே இருக்கு. அப்ப கண்டிப்பாக இதுல வந்து மோசடி நடந்திருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு முகாந்தரத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பதவியேற்பு இதெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாரு, போன தடவையும் இப்படி ஒரு சந்தேகம் எழும்பிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அவர் பதவியேற்ப மோடி முடிச்சிட்டாரு, நீதிமன்றமும் அதை வந்து எடுக்கல. மற்ற அமைப்புகள், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான அமைப்பு, அவங்க மட்டும்தான் இதை ஃபோக்கஸ் பண்றாங்க. மற்ற அமைப்புகள் யாரும் இதை வந்து ஃபோக்கஸ் பண்றது இல்லையா, இதை ஒரு பெரிய பிரச்சனையா கருதுறது இல்லையா? அதாங்க, இப்ப ஹிந்தி பெல்ட்ல வந்து நீங்க பூத் வரைக்கும் வந்து பிஜேபி வந்து ஆதிக்கம். நீங்க இப்ப இந்தூர்ல சூரத்தில் வந்து என்ன நடந்துச்சு, இப்ப அந்த வேட்பாளருக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட்டவர்கள் வந்து நான் போடலன்னு வந்து சொல்றாரு. இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுது. இதுல தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலைமையோடு நடக்கல அப்படின்றது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது. இந்தூர்ல வந்து காங்கிரஸ் வந்து நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லி அது 2,00,000 மேல வந்து போடப்பட்டிருக்குது. அப்ப ஹிந்தி பெல்ட்ல இவங்க நினைத்தால் ஒரு பூத்தை வந்து இவங்க வந்து முன்ன வந்து பூத் கேப்சரிங்கிறது வந்து என்னன்னா அப்ப வாக்கு சீட்டு, அதை போய் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரு கைப்பற்றுகிறார்களோ அவங்க டக்கு டக்குன்னு அந்த முத்திரையை குத்தி அந்த தேர்தல் பெட்டியில போட்டுட்டு வந்துருவாங்க. இப்ப இவங்க கைப்பற்றுவது என்னன்னா எல்லா ஆட்களையும் கைப்பற்றி விட்டால் இவர்கள் நினைத்தால் பிஜேபிக்கே இவர்கள் வந்து எல்லா வாக்காளர்கள் பேர்லையும் ஓட்டு போட்டுக்கலாம், அல்லது இந்த கவுண்டிங்கில் வந்து கூட குறைய இந்த விகிதம்லாம் அந்த மாறுபாடு வருது இல்லையா, அது அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி மூலமாக செய்ய முடியும். என்ன செய்ய முடியும், இப்போ வந்து 1,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க, 500 பேர் தான் வந்திருக்கிறாங்க, கூடுதலாக வந்ததா அப்படி வந்து செய்ய முடியும், ஓட்டு இவங்களே குத்திக்க முடியும், குத்திக்க முடியும், இப்படி வந்து நடக்க முடியும். அல்லது வந்து மெஷின்ல அந்த இடத்துல அந்த சமயத்துல கொஞ்சமா வந்து மேனிபுலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தமா நீங்க கண்ட்ரோல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன வேணா செய்யலாமே. அப்போ இந்த சந்தேகங்கள்லாம் நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் இந்த மார்ஜின் வந்து இவங்க இப்ப பூனல் அகர்வால் வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் இருக்கு இல்லையா, 141 தொகுதிகள், அங்கு வந்து திரும்ப ரீகவுண்ட் பண்ணணும். மார்ஜின் குறைவா இருந்ததுன்னா வந்து விவிபேட் ஸ்லிப்பை வந்து எண்ணணும், அப்பதான் நமக்கு இந்த சந்தேகங்கள் வந்து தீரும். ஆமா, சொல்லி வச்ச மாதிரி எல்லா தொகுதியிலுமே பிஜேபி ஜெயிக்குதுன்னா இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுவும் லோ மார்ஜின்ல இருக்கிற எல்லா தொகுதியுமே பிஜேபி ஜெயிச்சிருக்குது. இப்ப இன்னும் சொல்ல போனா அகமதாபாத் மிரர் அப்படின்ற ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி பார்த்தேன், தீஸ்தா அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல போட்டிருந்தாங்க, அதுல 10,000 அந்த எண்ணிக்கைக்கு குறைவாக ஒரு 30 தொகுதிகள் வந்து வந்திருக்குது. இப்போ அந்த தொகுதிகளும் வந்து இது போன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது தானா அப்படின்றதையும் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி நடந்துருந்துச்சுன்னா இன்னும் பிஜேபி வந்து 210 மாறி இருக்கும். இன்னும் முறையா தேர்தல் நடந்துருந்துச்சுன்னா ராகுல் காந்தி, அதாங்க இந்த தென் அமெரிக்காவில் வந்து வாழைப்பழ குடியரசுகள்னு சொல்லுவாங்க, பனானா ரிப்பப்ளிக்னு, அங்கே ஜனநாயகமே இருக்காது, சர்வாதிகார ஆட்சி தான் ஜனநாயகத்தின் பேரில் தான் வந்து நடக்கும். இப்போ இந்தியாவும் அத்தகைய நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குதா? இப்போ போகிற போக்க பார்த்தா நமக்கு வெளிநாடுகளில் இருந்து இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த அப்சர்வர்ஸ் இருக்காங்க இல்லையா, தேர்தல் ஆணையம் நியமிக்கக்கூடிய அந்த பார்வையாளர்களை வந்து இனிமே வந்து வெளிநாடுகள்லேருந்து வரவழைக்கணும். ஓகே, அசோகா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு கடந்த போன ஆண்டு வந்து ஒரு ஆய்வு முன்வச்சார். ஆமாம், அதில் அவர் இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வச்சார். இப்போ இந்த தேர்தலிலேயே தமிழ்நாட்டுக்கு 57
பார்வையாளர்களாக வெளி மாநிலங்களில் இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம்னா, நேரடியாக ஐஏஎஸ் தேர்வில் அப்படி வென்றவங்க இல்லாம ப்ரொமோட்டட் அதிகாரிகள், இந்த பாஜக ஆட்சியால் ப்ரொமோட் பண்ணப்பட்ட ஐஏஎஸ் லெவல்ல இருக்கிறவங்க அவங்களதான் அனுப்புறாங்க. அந்த நெக் டு நெக் வந்து எங்க பிஜேபி வந்து கிட்ட கிட்ட வந்து ஜெயிச்சிருக்குதோ அங்க எல்லா இடத்துலயும் இந்த அதிகாரிகள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இப்ப அந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அதிகாரிகள் வராங்க இல்லையா, இப்ப தமிழ்நாட்டில் வந்து இந்த வெற்றியினுடைய மார்ஜின் வந்து அதிகன்றதுனால இங்க ஒன்றும் பண்ண முடியல. ஆனா வட இந்தியால, இந்தி பெல்ட்ல, மகாராஷ்டிரால, யூபியில எல்லாம் இது குறைவுங்கும் போது வந்து அவங்க இதுல வந்து மேனிபுலேட் வந்து செய்ய முடியும். அதற்கு வந்து அவங்க முழு உடனே வந்து இருந்திருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்ல வரேன், வெளிநாட்டிலிருந்து தேர்தல் பார்வையாளர்களே ஒவ்வொரு தொகுதி வாரியாக இறக்குனாதான் நம்ம வந்து தடுக்க முடியும். ஆனால் இந்த பிரச்சனையை வந்து இப்போ ஏடிஆர் வந்து எடுத்து போராடுகிறது. இந்தியா கூட்டணி வந்து இதை வந்து அவசர அவசரமாக இது என்ன என்பதை வந்து உற்று நோக்கி இதை வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து எழுப்பணும். ஏன்னா ஃபாசிஸ்டுகள் வந்து தங்களது அதிகாரத்தை எல்லாம் செலுத்தி எப்படியாவது வெற்றியை பறிக்கணும்னு தான் வந்து பார்ப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒரு துரும்பை கூட அவர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, ஒரு விஷயத்தை கூட அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இதை சில பேர் நினைக்கலாம் இது சில தொகுதிகள் தானே அப்படின்னு, அப்படி கிடையாது. 140 தொகுதி எவ்வளோ பெரிய எண்ணிக்கை. அப்போ வாக்கு எண்ணிக்கை வந்து கூடவோ குறையவோ, பதிவான எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட எண்ணிக்கைக்கும் வந்து கூடுதலும் குறைவும் வந்து இருக்குதுன்னு சொன்னால் இது எப்படி ஒரு மெஷின்ல இவிஎம்ல வந்து எப்படி வர முடியும், வருவதற்கு வாய்ப்பே இல்ல. மேனுவல் எரரே இருக்காது, ஒரு தலைசிறந்த மெத்தட்னு நம்ம மேல கட்டி வச்சிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த டேட்டா பாத்தீங்கன்னா, தபால் வாக்குகள் வந்து தனி, அப்புறம் வந்து இவிஎம்ல எண்ணப்பட்ட வாக்குகள் தனி, அப்புறம் இவிஎம்ல போலிங் ஆன வந்து வாக்குகள் தனி, இது மூணும் தனியா தான் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப இதுல சில பேர் நினைக்கலாம் தபால் வாக்குகள் நீங்க சேர்த்து சொல்றீங்களா, இல்ல இதுல சொல்லியிருக்கிறது எண்ணப்பட்ட வாக்குகள், போலிங்கான வாக்குகள். அப்ப இதுல இந்த டிஃபரன்ஸ் வந்து ஏன் வருது? இப்ப தபால் வாக்குகள் வந்து தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிற அளவுக்கு அது வந்து மார்ஜின் குறைவா இருந்துச்சுன்னா அதுலயும் மேனிபுலேட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து நீங்க இதை விட அதுல மேனிபுலேட் பண்றது ஈஸி. அப்ப அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி தொகுதிகள் வந்து அதையும் திரும்ப என்னன்னாதான் இந்த இவர்களுடைய இந்த மோசடியை வந்து உண்மை என்ன என்பது வந்து நாட்டு மக்களுக்கு வந்து தெரியும். இது பிஜேபி வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த தொகுதிகளில் நம்ம வந்து இப்போ நீங்கள் ரொம்ப வேணாங்க, இப்போ 240 வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 20-30 தொகுதிகள் வந்து இவர் சொல்வது போல் அப்படி நடந்திருக்குதுன்னு வச்சுங்க, அந்த வித்தியாசம் முகாந்திரம்லாம் உண்மைன்னு வச்சுக்கிட்டா அப்போ பிஜேபிக்கு இன்னும் குறைவு. இந்த ஆட்சியை கிட்டத்தட்ட கவுந்துரும் மெஜாரிட்டிக்கு உங்கள் எண்ணிக்கை வந்து இன்னும் குறைவு. இந்தியா கூட்டணிக்கு வந்து 1-20 வந்து கூடும், கூட்டிட்டா அது வந்து மெஜாரிட்டி வந்து நெருங்கும். அப்ப இதை பற்றி தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஏடிஆர் வந்து இதை கண்டிப்பாக இதை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆனா 2019 போட்ட வழக்கே இன்னும் 5 ஆண்டுகளாக விசாரிக்கப்படலன்னு போது நீதித்துறையும் வந்து இப்ப இந்தியா அலையன்ஸ் போன தடவை இந்த வழக்குல ஒரு பிரச்சனை என்னன்னா, நீதிபதி ஏடிஆரை பத்தி கேக்குறாரு, 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. ஏடிஆர் என்ன செய்ய முடியும், 5 வருஷமா கேஸ் தான் போட முடியும், கேஸ் போட முடியும். வாய்தா போட்டது யாரு? ஆமா, விசாரணைக்கு தள்ளி வச்சது யாரு? மனு போட்டவன குற்றவாளியா மாத்தினாங்க. ஏடிஆருக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி திபங்கர் தத்தா முன் வந்தாரு. அந்த வேலை எல்லாமே கடந்த காலத்துல பார்த்தாங்க. அதான் இப்போ இந்த மாதிரி பொதுநல வழக்குகள் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு உள்நோக்கத்தோட போடுறாங்க. நாட்டினுடைய இந்த இறையாண்மை மிக்க அமைப்புகள், சுயேட்சையான அமைப்புகள் மீது ஒரு நம்பகத்தன்மை குலைக்கும் விதமாக செயல்படுகிறார்கள். இப்பெல்லாம் பொதுநல வழக்கு போட்டீங்கன்னா சில இதுக்கு மேலே ஃபைன் போடுறாங்க. இதுல பிஜேபி ஓரியன்ட் நபர்கள் போட்டால் அதை எடுத்துக்கிறாங்க. ஃப்ரீ பீஸ் கேஸ் போட்டதெல்லாம் யாரு, பிஜேபி அதெல்லாம் எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துக்குவாங்க. இல்ல நீங்க பிஜேபி அரசினுடைய வழக்கறிஞர்கள்லாம் நீதிமன்றத்தையே மிரட்டுகின்ற விதமாக எல்லாம் பேசுவாரு. அதையெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சூட்டுக்கு நடக்கலையா? ஆமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்மளுடைய கேள்வி என்னென்ன, நீதித்துறை இப்போவாவது, இப்போ இந்தியா கூட்டணி வந்து அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் குறைவான தொகுதிகளை வந்து பெற்றிருக்கிறாங்க, மக்கள் இப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க, நீதித்துறையும் இதை அக்கறையோடு இதை வந்து சுதந்திரமாக விசாரித்து இந்த உண்மையை வந்து நாட்டு மக்களுக்கு முன்வைத்தால்தான் இந்த இப்படி நடந்திருக்குதா இல்லையான்றது வந்து தெரிய வரும். ஆமா, இதுல உண்மையிலே ஒரு மறு வாக்கு எண்ணிக்கை இந்த குளறுபடி ஆராய்ஞ்சாலே பாஜக அரசு வீழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கூடுதலா இந்தியா கூட்டணிக்கு ஒரு 30-40 கிடைக்குதுன்னா இவங்கதான் பெரும்பான்மை, ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. வாய்ப்புகளும் இருக்கு.
அதனால இப்ப நம்ம வந்து இதை வச்சு நம்ம ரிசல்ட் சொல்லிடல, நம்மளுடைய சந்தேகம் இதற்கான முகாந்திரம் இருக்கிறது. ஆமா, ஏன்னா பூனம் அகர்வால் வந்து தேர்தல் ஆணையர்கள்ட்டே விளக்கம் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய பதில் எதுவும் நியாயமான பதிலா இல்லைன்றது ரொம்ப தெளிவா இருக்குது. ஏன்னா போன தடவை இந்த 373 தொகுதிக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த ரிசல்ட்ட குயின்ட்ல அப்ப அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்ப வயர்ல இந்த கட்டுரை வந்திருக்குது. குயின்ட்ல அவங்க எழுதி வெளியிட்டு பதிவான வாக்குகள் அந்த போலிங் டேட்டாவை வந்து இவங்க கட்டுரை வெளியிட்டு இந்த டவுட் அவங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த போலிங் டேட்டாவை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப அதுலயே என்ன தெரியுது, திட்டமிட்டு திருட்டுத்தனம் தேர்தல் ஆணையமும் கூட சேர்ந்து பண்ணுது. போன தடவை அசோக் லவாசா போன்ற ஒரு நேர்மையான தேர்தல் அதிகாரியும் இருந்த பொழுதே இப்பெல்லாம் நடந்தது. இப்ப இந்த மூணு பேருமே வந்து மோடியினுடைய மூன்று குரங்குகள் மாதிரி இருக்கிறவங்க, இதுல கண்டிப்பா வந்து முறைகேடுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு, முகாந்திரம் இருக்குன்றதா அவரு சொல்லியிருக்காரு. இப்ப அவரு இந்த டேட்டாவெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாரு, அனுப்பிட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நேத்து அவரு அனுப்பிய இன்று இந்த நிமிடம் வரை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை. ஏன் பதிலளிக்கல, இல்லை இதெல்லாம் வந்து இந்த வித்தியாசம் இல்லை, உண்மை சரி ஏதோ ஒன்று சொல்லணும்ல, ஒன்றுமே சொல்லலை. அப்போ இன்னும் இந்த சந்தேகத்தை வந்து அதிகரிக்கிறது. இப்படி ஒரு வந்து ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்களே, அந்த டேட்டாவை வைத்து நம்ம பதில் சொல்லுவோமே, பதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்லலை. ஆனால் பத்திரிகையாளர் மணி வந்து திரும்ப திரும்ப வாதாடுறாரு, மோடிக்கு திரும்பவும் மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் சர்வாதிகாரம் மட்டும் பண்ணாத அப்படின்றதுனால மெஜாரிட்டி கொடுக்காம மோடிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து இதை நியாயப்படுத்துறாரு, இவிஎம் மோசடிகளை வந்து நியாயப்படுத்துறாரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இப்போ பூனம் அகர்வால் கட்டுற வந்து அப்படி நேர் எதிரா இருக்குல்ல மணியோட ஸ்டாண்டுக்கு. அதாவது இது வந்து ஃபேக்ட், இது ஒரு அரசியல் கண்ணோட்டம்னா கூட பரவாயில்ல. இல்லை, அவரை பொறுத்த வரைக்குங்க இந்த மோடி வெல்லப்பட முடியாதவர், பிஜேபி வந்து ஒரு முக்கியமான சக்தி அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு 3 மாசமா வந்து பேசிட்டு இருந்தாரு இல்லையா சேனல்ல. ஆமா, அதுக்கு வந்து இவர் ஆட்பட்டு விட்டார், அது உண்மைதான். நீங்க ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து சொல்ல 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 என்ன ஆகும், அது உண்மைதானே. இப்போ எக்ஸிட் போல் வந்தபோது வந்து இந்த பிஜேபி ஆதரவு யூடியூப் சேனல்கள் அப்புறம் வந்து சேட்டலைட் சேனல்கள்லாம் எப்படி துள்ளி குதிச்சாங்க, சேனல்லேருந்து எப்படி கத்துனாங்க, சார்ஸ் ஓபார் வந்துருச்சு, ஒரு சேனல் விடாம எல்லா சேனல் இங்க 6 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும், 20% 18% ஓட்டு வாங்கணும் அப்படி சொன்னாங்க, 4-5 சீட்டு வாங்கணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து இப்ப என்னாச்சு, இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம மட்டும்தான் இது வந்து இல்ல, பிஜேபி வந்து இவ்வளவு வந்து வெற்றி பெறாது, இந்தியா கூட்டணி வந்து கணிசமா வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு வந்தோம். இப்ப எக்ஸிட் போல் வந்தோம்னா மனநிலை எப்படி வந்து ஆயிடுச்சு இல்லையா. அப்ப மணி போன்றவர்கள் இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் அப்புறம் கோடி மீடியா அப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் இவர்கள் உருவாகின்ற பொது கருத்தை வந்து அவர் ஏற்று ஒன்று தெரிந்து ஏற்றுக்கொள்கிறார் அல்லது தெரியாமல் அதுக்கு வந்து பலியாகிறார் எதுன்றதை அவர் தான் வளர்க்கணும். ஆமாம், இப்போ இந்த தேர்தல் நேரத்திலேயே இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்ட முறை, அது நியமனத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. மோடி எப்படி தில்லுமுள்ளு பண்ணி தனக்கு வேண்டப்பட்டவர்களை கொண்டு வந்தார், அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்னு பார்த்தோம். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு துளியாவது இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்குச்சா? நடக்கவே இல்லையே. இப்போ மோடி வந்து 7 கட்டமாக வந்து எவ்வளோ வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறாரு. முஸ்லீம் மக்கள் கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தானுக்குன்னு போகணும்னு சொல்லலையே தவிர அதை விடுத்து எல்லாமே வந்து பேசிட்டாரு. இதை ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சியும் மற்ற எதிர்கட்சிகளோ இதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்த போது கடைசியாக என்ன சொன்னா, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்க வந்து பிஜேபியினுடைய கட்சி தலைமைக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி உங்கள் நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். இப்போ குற்றச்சாட்டு வந்து மோடியின் மேலே, அமித்ஷா மேலே, குறிப்பான அந்த தலைவர்கள் மேல. இப்ப மோடி பேசினாரு, அது வந்து தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு முடிவெடுத்தா தேர்தல் ஆணையம் மோடி மீதான நடவடிக்கை எடுக்கணும். மோடி வந்து ஒரு வாரம் அல்லது 1 மாசம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி கடந்த காலத்துல வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அப்படி எதுவும் எடுக்காம இந்த காங்கிரஸ் கட்சியோ எதிர்கட்சிகளோ சொன்ன எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவங்க பதிலே சொல்லாம கடந்து போனாங்க. அதே போல் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அரசியல் சட்டத்தை வந்து திருத்திடுவாங்க அப்படின்னு பேசி ஒரு நம்பிக்கையை குலைக்கும் விதமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சோசியோஎக்கனாமிக் சென்சஸ் எடுப்போம்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து அக்னிபாத் திட்டத்தை வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னு சொன்னா அது இராணுவத்தினுடைய நன்மதிப்பை குலைக்கும் விதமாக இருக்கிறது. இதெல்லாம் எங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வங்கி கணக்கு முடக்கம் இந்த கதையெல்லாம் ஒரு இன்னொரு பக்கம். ஆமா,
தேர்தல் பிரச்சாரம் இதெல்லாம் நீ வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்படி ஒண்ணு. ஆனால் மோடி அமித்ஷா இவ்வளவு வெளிப்படையாக பேசியிருந்தும் கூட தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காங்கிரஸ் கட்சி வந்து பேசினதுக்கு வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. இன்னும் பிஜேபி கொடுத்த விளம்பரங்கள் வந்து அது வந்து இந்த மாதிரியான போலி செய்திகள் பொய் செய்திகள் இது வந்து அதிகம். அதை பத்தி எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால இந்த ஆடுகளம் என்பது இந்த தேர்தல் களம் என்பது நடுநிலைமையா இல்லைன்றத வந்து உறுதியா சொல்லலாம். இப்ப மணி போன்றவர்கள் இதெல்லாம் வந்து பார்க்காம இப்ப யோகேந்திர யாதவ் ஒரு நல்ல உதாரணம் ஞாபகம் வருதுங்க. இந்தியா டுடேல வந்து இந்தியா டுடே ஆக்சிஸ் இந்தியா மை ஒப்பீனியன் அந்த போல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸிட் போல் வந்து தப்பாயிருச்சு. அந்த குப்தா வந்து எம்பி ஆமா அழுகிறதே வந்து ஒரு நாடகம். இவங்க ராஜீவ் சர்தேசாய் அந்த ராகுல் கன்வால்லாம் போய் சமாதானப்படுத்துறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் வந்து யோகேந்திர யாதவ்கிட்ட வந்து பேட்டி, யோகேந்திர யாதவ்கிட்ட வந்து அவர் வந்து நீங்கள் தான் வந்து கரெக்டாக கணிச்சிருக்கிறீங்க, பிஜேபி வந்து 250-240 இல்லை அதிகபட்சம் 230 வரைக்கும் வரலான்னு சொல்லி கணிச்சிங்க அப்படின்னு சொல்லி ராஜீவ் சர்தேசாய் பாராட்டுறாரு. அப்புறம் வந்து கருத்து கேட்குறாங்க, எப்படி பண்ணீங்க, என்ன அவங்க தப்பு பண்ணாங்க. அவர் வந்து போலீஸ்டர்ஸ் வந்து தப்பு பண்ணலாம், அது என்னென்னு அவங்க பரிசீலிக்கணும், அதுக்காக இப்படி அழகும் தேவையில்லை, இல்லை கரெக்டாக இருக்குன்னு டான்ஸ் ஆடவும் தேவையில்லை. போன தேர்தல் வந்து ராஜீவ் சர்தேசாய் வந்து டான்ஸ் ஆடினார், எங்கள் எக்ஸிட் போல் வந்து கரெக்டாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை விளக்கமாக பேசுகிறாரு. அப்புறம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ ராகுல் கன்வால் வந்து என்ன சொல்கிறாரு, மிஸ்டர் யோகேந்திர யாதவ் நீங்கள் நம்பரை பாருங்கள், இந்தியா கூட்டணி மொத்தமும் வாங்கியிருக்கின்ற அந்த 233 பாராளுமன்ற உறுப்பினர்களை விட பிஜேபி சிங்கிளாக வாங்கியிருக்கிற 240 அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு யோகேந்திர யாதவ் பழிச்சுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்பர்ஸை நான் நிறைய பார்த்துட்டேன், இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா எதிர்கட்சிகளை விட செலவழித்த தொகை என்பது 20 மடங்கா 50 மடங்கா 100 மடங்கா சொல்லவே முடியாது, அவ்வளோ பணத்தை வந்து அதிகமாக செலவழிச்சிருக்கிறாங்க. அடுத்தது தேர்தல் ஆணையம் இதில் வெக்கமே இல்லாமல் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கிறது. அப்புறம் எதிர்கட்சிகளை வந்து முடக்கியிருக்கிறீங்க, கைது பண்ணியிருக்கிறீங்க, வங்கி கணக்கை வந்து முடக்கியிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நெருக்கடியில் இந்தியா கூட்டணி வாங்கியிருக்கிற எண்ணிக்கையினுடைய மதிப்பு அதிகம், இவ்வளவு சாதகங்களை வந்து ஒரு அதிகார முறைகேடு துஷ்பிரயோகம் செய்து பாரதிய ஜனதா வந்து வாங்கியிருக்கிற 240 என்ற எண்ணிக்கைக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ இவ்வளவு துஷ்பிரயோகங்களை பண்ணி தான் இந்த 240 வந்து அடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்தியா கூட்டணி வந்து 233 அடைஞ்சிருக்கு. இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மக்கள் ஆனால் தெளிவாக தான் இதில் வாக்களிச்சிருக்கிறாங்க. பல்வேறு தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கிறது. இது நீதிமன்றத்திலோ அல்லது நேர்மையாக தேர்தல் ஆணையம் இதை அணுகப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக ஒரு மிக முக்கிய பிரச்சனையை அம்பலப்படுத்தி பேசியதற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.